வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி டாக்டர் பி சுப்ராயன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா குமரமங்கலம் கிராமம் போக்கம்பாளையம்ங்கிற ஊர்களை 1889 செப்டம்பர் 11 தேதி பரமசிவ கவுண்டர் பாவாயி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் தான் டாக்டர் பி சுப்ராயன். இவரோட படிப்புன்னு பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அயர்லாந்து டப்ளின் யூனிவர்சிட்டியில் சட்ட பயிற்சியும் பட்டமும் வாங்கியிருக்காரு. 1918 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறாரு. முதல் மற்றும் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்ற முதல் பெண்மணியான ராதாபாய் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவருடைய வாழ்நாளில் இவர் வகித்த பதவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்திருக்காரு, ராஜாஜியோட அமைச்சரவையில் இருந்திருக்காரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, கல்வி மற்றும் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு, இந்தோனேசியாவிற்கான இந்திய தூதராகவும் இருந்திருக்காரு, சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, மத்திய போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு, மகாராஷ்டிர மாநில ஆளுநராக 1962 பணியில் இருக்கும் பொழுதே இவர் மரணம் எழுதியிருக்காரு. இவருடைய பணிகள்னு பார்த்திங்கன்னா மேலும் பெரிய லிஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. தமிழ்நாடு அர்ஜன சேவா சங்க தலைவர், இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர், காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், திருச்செங்கோடு சட்டமன்றத்தில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆகியிருக்காரு. இது போல் பல பதவிகளை வகிச்சிருக்காரு. இவருக்கு 3 வாரிசுகள் இருக்காங்க. பார்வதி, கிருஷ்ணன், இவங்க கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இவங்களும் நாட்டுக்கு சேவையாற்றி இருக்கிறாங்க. பரமசிவ பிரபாகர் என்று அழைக்கப்படக்கூடிய பிபி குமாரமங்கலம், அவர் இராணுவத்தில் பணியாற்றி பல்வேறு பதவிகள் இருந்திருக்காரு. இந்திய இராணுவத்தின் 7வது தலைமை படை தலைவராக இருந்திருக்காரு. 2 உலக போர், இந்திய பாகிஸ்தான் போர், இந்திய சீனா போர் போன்ற பல்வேறு போர்களில் பங்கெடுத்திருக்கிறாரு. மோகன் குமாரமங்கலம், இவர் பார்த்திங்கன்னா மிக புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. புதுச்சேரி மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இவர் 1973 ஒரு விமான விபத்தில் உயிரிழந்திருக்காரு. இவர்களுடைய வாரிசுகள், மோகன் குமாரமங்கலம் அவருடைய நினைவு மருத்துவமனை கூட சேலத்தில் இருக்குது. மோகன் குமாரமங்கலம் அவர்களுடைய மகன் ரங்கராஜன் கிட்டி தம்பதிகளுக்கு ரங்கராஜன் மோகன் அப்படிங்கிற வாரிசு. இன்றைக்கு வரைக்கும் அரசியலில் இருந்து பல்வேறு பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க யாருமே இப்போ அந்த கிராமத்தில் இல்லைனாலும் இவங்களால் என்றைக்குமே அந்த கிராமத்துக்கு பெருமைதான். நண்பர்களே, நன்றி. நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.